டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த நல்ல நாளில் நேயர்கள் உங்களுடைய ராசிக்குரிய ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப அவலா இருப்பீங்க. அதை சொல்றதுக்காக நம்ம அரங்கத்திற்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சார் வெல்கம் பண்ணிடலாம். நமஸ்காரம் சார். வணக்கம்மா. நேயர்கள் சார்பாகவும் வேந்தர் டிவி சார்பாகவும் உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எல்லா வல்ல என் குருநாதரான ஸ்ரீ ராகவேந்தர் உடனிருந்து இந்த வருடமான விகாரி வருடத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான நல்ல பலன்களையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுப்பதற்கு வேண்டுதல் செய்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். நேயர்கள் அவங்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு போயிடலாம் சார். இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த விகாரி வருடம் என்பது இப்பொழுது பார்த்திங்கன்னா சித்திரை 1 April 14 2019 ஆரம்பிக்கக்கூடிய இந்த விகாரி வருடம் என்பது பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் தான் பிறக்கின்றது இந்த விகாரி வருடம். இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறக்கின்ற அதாவது கடகராசிக்கு உண்டான இந்த நட்சத்திரத்தில் தான் இந்த விகாரி வருடம் என்பது ஆரம்பிக்கின்றது. கடகத்திற்கு இந்த வருடத்தில் நாம் ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டிலிருந்து எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நல்லது நிறைய விஷயங்கள் நடைபெறும் என்பது அதனுடைய ஐதீகம். எனவே இந்த விகாரி வருடம் என்றால் விகாரி என்றால் ஏற்கனவே கடந்த வருடம் வந்து விளம்பி அடுத்ததாக வரக்கூடியது சர்வாரி. அதாவது மொத்தம் தமிழ் வருடத்தில் 60 வரக்கூடிய ஒரு ஆண்டுகளில் தான் ஒரு வருடமாக நாம் பார்ப்பது தான் தமிழ் வருட புத்தாண்டுகள். அது மாதிரி பார்க்கின்ற சமயத்தில் இந்த ஆண்டுக்கு நமக்கு தமிழ் வருடத்துக்கு உண்டான பெயர் என்பது பார்த்தீர்கள் என்றால் விகாரி வருடம். விகாரி வருடம் என்றால் எல்லாம் விகாரமாக இருக்கும் என்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் அது உங்களுடைய தவறு. குறிப்பாக இந்த விகாரி வருடத்தில் மிக முக்கியமான பிரஜையாக நவகிரகத்தில் நாயகர்களை சொல்கின்ற சமயத்தில் எல்லா விதத்திலையும் நான்கு விஷயத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கு தான் ராஜாவாகவும் அரக்காதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிக்கப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடியவர் இந்த விகாரி வருடத்தில் சனி பகவான். எனவே சனி பகவானுக்கு மிக முக்கியமான ஆண்டாக இந்த விகாரி வருடம் காணப்படுகிறது. மேலும் சனி பகவான் சொல்லக்கூடிய இந்த விகாரி வருடத்தில் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மலை தட்டுப்பாடு, மலையால் ஏற்படக்கூடிய நீர் பிரச்சனைகள், உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய இந்த குடிநீர் பாதிப்புகள் மிக முக்கியமாக காணப்படும். எனவே இந்த நீருக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் தயாராக இருக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு நீர் விநியோகம் செய்வதற்கும் தாராளமாக அந்த நீரை பயன்படுத்துவதற்கு உண்டான மாற்று திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த வேண்டும். கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது காணப்படும். மேலும் வந்து திருடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், திருட்டு பயங்கள் என்பது இந்த விகார விடத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பாக இந்த வெண்பாவில் காணப்படுகிறது. மேலும் வந்து மக்கள்கள் கடுமையான வரி சுமைக்கும் அந்த வரி சுமையெல்லாம் நிரந்தரமாக எல்லாவற்றிலும் அதிகமாகி குறைந்து எல்லாம் செய்து மக்களுக்கு உண்டான சரியான திட்டங்கள் வருங்காலத்தில் அதாவது சர்வாரி காலத்தில் அடுத்த ஆண்டிலிருந்து எல்லாம் சுமூகமாக மாறுவதற்கு விகாரி வருடத்தில் சில சில கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். புது வரிகள் எல்லாம் ஏற்பட்டாலும் இந்த பெண்கள் விஷயத்தில் பாலியல் துன்பங்களுக்கெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் ஈவன் மரண தண்டனை வரைக்கும் ஒரு அரசாங்கத்தால் சட்டத்திட்டங்கள் ஏற்றப்படுவது பெண்களுக்கு பெரிய அளவு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் இந்திய அளவில் நிச்சயமாக ஏற்படுத்துவதற்கு உண்டான ஏனென்றால் பெண்கள் விஷயத்தில் தவறான விஷயத்தை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் இளம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உபத்திரவங்கள் வயதான பெண்களுக்கு பெரிய பெண்களுக்கு என்று பெண்களுக்கு பாலியல் வன்முறைகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சட்டத்திட்டங்கள் நிச்சயமாக ஏற்றப்பட்டு அது கடுமையாக்கப்படும். அரபு நாடுகள் போல் இந்த நம்ம இந்திய திருநாட்டிலும் அதற்குண்டான சட்டத்திட்டங்கள் ஏற்படுவது தான் இந்த விகாரி வருடத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பெரிய அளவு நல்ல முன்னேற்றம் அனுகூலமெல்லாம் ஏற்படும். அதே போல் கருப்பு தானிய வகைகள் கருப்பு தானிய உற்பத்தி எல்லாம் மிக அதிக அளவு ஏற்படும். கண்டிப்பாக இந்த வருடம் சில சோதனைகள் நமக்கு கொடுத்தாலும் சனி பகவானுடைய அனுகூலத்தால் சனிக்கு உண்டான சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை கும்பிடுவதன் மூலமாக சிவனை கும்பிடுவதன் மூலமாக நரசிம்மரை கும்பிடுவதன் மூலமாக பல விதத்தில் அனுமனை கும்பிடுவதன் மூலமாக இந்த விகாரி வருடத்தில் ஒவ்வொருவரும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த விகாரி வருடத்தை இயற்கையை பேணி காப்பதற்கு அவசியத்தை ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் மத குல வழக்கப்படி உள்ள பூஜைகளை கண்டிப்பாக செய்வது மிக முக்கியமான ஆண்டாக விகாரி வருடம். ஏனென்றால் இந்த தண்ணீர் பிரச்சனைகள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பக்கம் அக்கம் பக்கம் எல்லா இடத்திலும் ஏற்படுவது கண்டிப்பாக நிறைய பேருக்கு
புத்திகள் வந்து இயற்கையை பேணி காப்பது, வீணாக இயற்கையை அழித்து இயற்கையை அழித்து அதன் மூலயமாக ஆனந்தப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் மாறி கடல் அமைப்பெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவது. கடல் சுற்றி இருக்கக்கூடிய நாடு தான் இந்திய திருநாடு. இதில் நிறைய பாதிப்புகளை பார்க்கக்கூடியதற்கு என்னடா வருடம் ஆரம்பத்திலே செல்வி இப்படி பயமுறுத்துகிறாரே என்று நினைக்க வேண்டாம். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டு. இதெல்லாம் நீங்கள் களைவதற்கு ஒவ்வொருத்தர் அவரவர் மத குல வழக்கப்படி மதப்படி ஆன்றோர் சான்றோர் சொல்லிக் கொடுத்த முறைகளில் பூஜை புனஸ்காரங்களை கண்டிப்பாக செய்வதும் பிரார்த்தனைகளை செய்வதும், இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், நம்ம மத ஒற்றுமைக்கு பாதிப்பில்லாத வகையில் சோசியல் மீடியாவிலிருந்து சிலதெல்லாம் நகர்ந்து கொண்டு எலெக்ஷன்லாம் முடிந்துவிருக்கும். எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒவ்வொருத்தர் தலைவர்கள் அவரவர்கள் ஆட்சிக்கு வருவது எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நாம் ஏற்கனவே பல விதத்தில் சொல்லியிருக்கிறோம். அதுபோல் எல்லாம் வந்தாலும் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் விகாரிவரிடத்திலிருந்து ஆரம்பிப்பது பல விதத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். எனவே விகாரிவரிடம் நிறைய விஷயங்கள் நன்மைகள் கொடுப்பதற்கு அவர் ஒவ்வொருத்தருடைய தனிமுறை பிரார்த்தனைகள் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் இந்திய திருநாட்டுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி தண்ணீர் தட்டுப்பாடிலிருந்து முதலிலிருந்து இப்பொழுதே சேமித்து விரயங்கள் செய்வது, டேப்பை திறந்து விட்டெல்லாம் செல்லாமல் இருப்பதெல்லாம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதிலிருந்தெல்லாம் மீண்டு சந்தோஷமாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தால் போதும். அதே போல் மற்றவர்களுடைய விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருந்தாலே இந்த விகாரி வருடம் எல்லோருக்கும் இனிமையான வருடமாக நிச்சயமாக ஏற்படும். அதற்குண்டான பரிகாரங்கள் ஏற்கனவே நாம் சொன்னது போல் கணபதி, அனுமன், சிவன், நரசிம்மர் என்று வழிபாடு செய்ய செய்ய சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விகாரி வருடம் நன்மைகளே நிச்சயமாக தந்தருளும். இந்த விகாரி வருடம் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விகாரி வருடத்தில் தமிழ்நாடும் இந்தியாவும் எப்படி இருக்க போதுன்னு அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து ராசிக்குரிய பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி பார்த்துடலாம் சார். முதல் ராசியான மேஷராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, அதோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்க சார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் ஒரு விஷயங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே அனைத்து விஷயங்களும் ஏற்றங்களும் அனுகூலம் காணப்படும். சித்திரை மாதத்தில் மட்டும் நீங்கள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு சகல விதத்தில் முன்னேற்றம், தொழில் ஏற்றங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படுவதுடன் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள்லாம் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள், அரசியலில் கலைத்துறையினர் மற்ற துறையினர்கள் இருந்த மருத்துவத்துறையில் இருந்தவர்களெல்லாம் அரசாங்க விருதுகள் கௌரவங்கள் பெறக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். கடல் கடந்து கூட படிப்பு சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தைரியமாக முன்னோக்கி சொல்லலாம். மன அழுத்தம் மட்டும் மிக முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். தேகாரோக்கியத்தில் ஏற்கனவே மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு உபத்திரங்கள் தான் நரம்பு சம்பந்தப்பட்டது, அடி வயிற்றில் இருக்கக்கூடியது. இந்த வருடத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்கள் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சுபவீரியத்திற்கு உண்டான அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு கடன் எடுத்தால் ஒரு குறையும் கிடையாது. கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்குவது, புத்திர சந்தான பிராப்தங்கள் நீங்குவது, பிள்ளைகளுடைய தடைப்பட்டிருந்த கடை கல்யாண பிரச்சனைகள்லாம் நீங்குவது எல்லாம் மேஷத்திற்கு ஒன்றன் பெண் ஒன்றாக நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படும். வண்டி வாகனங்கள் இது எத்தனை வருஷம் தான் நான் ஓட்டுவது என்று நீங்களாக சலித்து கொண்டிருந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் மாற்றி உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி புது வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் ஏற்படும். வீடு புதுப்பிப்பது, வீடு இடித்து கட்டுவது, இல்லை புதிய வீடுகளுக்கு செல்வது போன்ற அமைப்புகள் ஏற்படும். வேறு வேற்று நாட்டுக்கு சென்றாலும் அந்த இடத்தில் கூட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிலர் வாங்குவது மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவின் பாதிப்பு தேகாரோக்கியத்தில் மட்டும் ஏற்படும். எனவே மனக்குழப்பங்கள், இரத்த கொதிப்பாளிகள், அதே போல் தேகத்தில் இடது பக்க தேக உபத்திரங்களில் மட்டும் சிறிது கவனம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது உடற்பயிற்சி செய்கிறேன் என்று பெரிய அளவுக்கு செய்து முட்டிகள் மற்ற விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பது மேஷத்திற்கு நன்மையும் அனுகூலம் தரும். மேஷத்திற்கு வருட ஆரம்பத்திலிருந்தே நாம் சொன்னதை போல் சகல விதத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் முடிந்த அளவுக்கு இந்த விகார வருடத்தில் ஒரு முறை திருநள்ளாறு செல்வதும் நலத்திருத்தத்தில் நீராடுவதும் சனிக்கிழமையாக பார்த்து நீங்கள் உபயோகப்படுத்த துணிமணிகளை குளத்தில் முக்கி ஓரமாக வைப்பதும் விநாயகருக்கு சிதற்காய் உடைப்பதும் சனி பகவானுக்கும் அங்கே இருக்கின்ற சிவன் அம்பாளுக்கெல்லாம் உங்களால் முடிந்த பசுனை கொடுப்பதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அர்ச்சனை செய்வதும் அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதும், அதுடன் இல்லாமல் வார வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த விகாரி வருடம் முழுவதுமாக அசைவத்தை தவிர்த்து அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வர மேஷராசிக்காரர்களுக்கு பகல் சகலமும் ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும்.
தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் இந்த விகாரத்தில் மேஷத்திற்கு முடிவது மிகப்பெரிய யோகத்தையும் பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டுதான் விகாரி வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு. மேஷ ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி சொல்லுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் விகாரி வருடத்தில் ஒரு விஷயங்கள் தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டு முழுவதும் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயங்கள் வந்து சனியுடைய சஞ்சாரம் சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும், ராகுகேதியினுடைய சஞ்சாரம் 2-8 இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும், குரு அதிச்சாரமாக இருந்தாலும் மீண்டும் வந்து குருவின் அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை அனுகூலம் தரும் என்பதனால் ஒரு கிரகம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தந்தாலே இந்த வருடம் நாம் சரியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதே சமயம் ரிஷபராசிக்காரர்கள் அவசரகதியில் மட்டும் எதுவும் செய்யக்கூடாது. திட்டமிட்டு செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக எல்லாமே நன்மையும் அனுகூலமே ஏற்படும். திட்டமிடாத செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவசரகதியில் உத்தியோகம் தொழில் எழுந்துகிறதுலேருந்து எல்லாமே அவசரம் படபடப்பு கோபதாபங்கள் எல்லாம் செய்தீர்கள் என்றால் பெரிய அளவு பாதிப்பும் சங்கடமும் ஏற்படும். துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம் என்று சொல்வார்கள். நட்பு விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தற்பெருமைக்காக சிலரை நம்பி மோசம் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இளவயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக முக்கியம். பெற்றோர்கள் இவர்கள் மீது ஒரு மிக மிக கவனத்தை வைத்துக் கொள்வதும் இவர்களை கோபப்படாமல் அரவணைத்துக் கொள்வதும் பெற்றோர்களுடைய தலையாய கடமை ரிஷபராசி சேர்ந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு. மேலும் வந்து பெரிய அளவு முதலீடுகள், புதிய முதலீடுகள் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் அவசரகதியில் செய்வது பெரிய சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படும். பாகிஸ்தானத்தில் உள்ள சர்பத்தினால் தேவையில்லாத வாக்குவாதங்களோ நட்பு விஷயத்திலோ உறவு விஷயத்திலோ அண்டை அயலார் விட்டு விஷயத்திலோ கோபதாபப்படுவது பெரிய சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, நீண்ட நாள் திருமண தடைகள் நிவர்த்தி, அசையாமசையா பொருள் சேர்க்கை நிவர்த்தி. கண்டிப்பாக அந்த அசையாமசையா பொருள் சேர்க்கை இது நமக்கு நடக்காது என்று விரக்தியாக இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் டக்கு டக்கு என்று எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி பகவானுடன் கேது சஞ்சரிப்பதனால் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் போதும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு அதிக முக்கியத்துவம். காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவியில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடோ பிற குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடோ கூடவே கூடாது. வண்டி வாகனத்தில் அனாவசிய பயணத்தை தவிர்த்து கொண்டாலே ரிஷபத்திற்கு இந்த விகாரி வருடம் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் போதும். உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். மேலும் வருடத்துக்கு இந்த விகாரி வருடத்தில் கண்டிப்பாக செல்லக்கூடிய ஸ்தலமாக வைத்தீஸ்வரனுடைய அங்காரகன் ஸ்தலம், அங்கே இருக்கின்ற சிவன், அம்பாள், முத்துக்குமாரசாமி, வைத்தீஸ்வரனுக்கு எல்லோருக்கும் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்வதும், அங்கே இருக்கக்கூடிய ஆதீனம் ஆஃபீஸில் கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானத்திற்கு பணமாகவோ இல்லை பொருளாகவோ கொடுத்து ரசீட் போட்டுக்கொள்வதும், அத்துடன் இல்லாமல் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அசைவத்தை தவிர்ப்பதும், திங்கக்கிழமை அன்னதானம் செய்வதோ சிவாலயங்களுக்கு செல்வதோ வெல்வத்தை கொடுப்பதோ பசுனை கொடுப்பதோ ரிஷபத்துக்கு இந்த விகாரி வருடத்தின் உண்டான பாதுகாப்பு பெட்டகமாக செய்யக்கூடிய பரிகாரம் இது. ரிஷப ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் மிக மிக கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள், கணவன் மனைவிக்குண்டான சாதாரண சண்டை சச்சரவுகள் கூட பெரிதாக பிரிவினை வரைக்கும் சிலரால் ஏற்படுத்தப்படும். எனவே அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். குடும்பத்தில் மட்டும் யாருடைய தலையிடம் அனுமதிக்காமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குறைபாடு கிடையாது. உறவாகட்டும் நட்பாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் எல்லைக்குள்ளாக வைத்து கொண்டாலே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சர்ப சஞ்சாரங்கள் இருப்பதனால் கண்டிப்பாக சிறு சிறு விஷயத்திற்கு வாக்குதானங்கள் இல்லாமல் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருப்பது தான் மிக முக்கியம். தொழில் அமைப்பிலோ உத்தியோக அமைப்பிலோ வியாபார அமைப்பிலோ படிப்பு அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படாதது மிக மிக சந்தோஷத்தை அனுகூலத்தை தரும். முதுகு தண்டுவட கோளாறுகள், கழிவுப்பாதையில் ஏற்கனவே உள்ள உபத்திரங்கள், முகத்தில் உள்ள உறுப்புகளில் ஏற்கனவே பாதிப்புள்ள மிதுன ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை சுயமாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலே பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படும். மேலும் சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படக்கூடிய ஆண்டு என்பதனால் சுபகாரியம் முடிகின்ற வரையில் குலதெய்வத்தையும் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ பரிகாரத்தையும் மிக முக்கியமாக பொறுமையாக கடைபிடிப்பது நன்மை. சுபகாரிய விஷயத்தில் கோபதாபங்கள் சண்டை சச்சரவுகள்
நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட கண்டிப்பாக தடைப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். எல்லா சுபகாரியமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்வதும், சுபகாரியங்கள் முடிந்த பிறகு அதே குலதெய்வத்துக்கு சென்று நன்றி செய்வதும் மிக முக்கியம். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணத்தில் இருப்பவர்கள் உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை சந்தோஷங்கள் அதிகரிக்கும். வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். வேற்று நாட்டில் இருப்பவர்கள் கண்டிப்பாக பொறுமை காட்டுவது நன்மை தரும். தொலைதூரத்து குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட அடிக்கடிக்கு குடும்பத்தாருடன் வீடியோ காலில் பேசிக்கொண்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடைவெளி ஏற்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் குடும்ப விஷயத்தை பார்த்து கொண்டால் வெளி உலகம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வரக்கூடிய பிரச்சனை, உங்களுடைய பதிவு உயர்வுகள், தடைகள், கௌரவங்களுக்கெல்லாம் ஒரு குறைபாடும் வராது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விகாரி வருடத்தின் ஆரம்பத்திலே திருச்செந்தூர் செல்வதும், அங்கிருக்கின்ற கடலில் நீராடுவதும், நாளிக்கிணறில் நீராடுவதும், முருகருக்கு முடிந்தால் விபூதி அபிஷேகம் செய்வதோ அல்லது அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி கொண்டு வருவதோ, முருகருடைய சண்முகரை மனதார பிரார்த்திப்பதும், அங்கு முடிந்த அளவுக்கு உட்கார்ந்துட்டு தியானம் செய்வதும், முடிந்த அளவுக்கு பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதும், நீங்களும் உங்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கொடுப்பதும், குடும்பத்தார் அனைவரும் கொடுப்பதும், பச்சரிசி கொடுக்க கொடுக்க செய்யக்கூடிய அந்த அன்னதானத்திற்கும், அதை முருகனுக்கு படைக்கக்கூடிய அந்த முருகனுக்கு எப்போ உணவாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பச்சரிசி தானம் கொடுக்க கொடுக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த குறைபாடும் இந்த விகாரி வருடத்தில் ஏற்படாமல் பெரிய அளவு ஏற்றத்தையும் நெய்வேத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய பச்சரிசி உணவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். பச்சை கலர் சண்முகர் படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்வதும், பர்சில் வைத்துக் கொள்வதும், வீட்டில் பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றுவதுடன் வேளக்கிழமையில் ஏதேனும் ஒரு மகான் வழிபாடுகளுக்கு சென்று விட்டு வர மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி சொல்லுங்க. அடுத்ததாக இந்த விகார வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், இந்த வருடம் ஆரம்பிக்கிறது உங்கள் ராசியிலிருந்து தான். இடம் கொடுத்த உங்கள் ராசிக்கு கடக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தான் இந்த விகாரி வருடத்தில் நிச்சயமாக நடைபெறும் என்பதை ஆரம்பத்திலிருந்து தைரியமாக இருக்கலாம். விடுபட்டிருந்த பதவி உயர்வுகள், தடைப்பட்டிருந்த உத்தியோக பிராப்தங்கள் டக்கு டக்குன்ற ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதும், வேற்றுமொழி மனிதர்கள் வேற்று நாட்டில் எல்லா விதத்திலும் உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மிக பிரமாதமாக இருப்பதும், தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், புத்திர சந்தான பிராப்தங்கள், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள், தாய் தந்தையர்களுடன் உங்களுக்கும் மனவேற்றுமை இருந்தவர்கள், பூர்வீக சொத்தில் பாதிப்பு இருந்தவர்கள்லாம் டக்கு டக்குன்ற எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும், அரசு துறை, அரசியல் துறை, கலைத்துறையினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் நீங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகக்கூடிய படைப்புகள் எல்லாம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தை தருவது, பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தருவது, ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு மூன்று வீடு என்று வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகுவதெல்லாம் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலமான ஆண்டாக இது காணப்பட்டாலும், கண்டிப்பாக அடிவயிற்றிலிருந்து கழிவுகள் போகின்ற இடத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், வயிற்று உபத்திரம் மட்டும்தான் கடகராசிக்காரர்களுக்கு சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல் கர்ப்பிணிகள், குழந்தைகள் வெளியில் வருகின்ற வரையில் மருத்துவ ஆலோசனையும் பொறுமையாக கடைபிடிப்பதும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதும், கர்ப்பிணிகளாக இருப்பவர்கள் தொலைதூரத்துக்கு யாருக்காவது விசேஷத்திற்கு பயணங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஆண்டு என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்த கடகத்திற்கு மிக முக்கியமான காணப்படுகிறது. ஏற்கனவே வயிற்று உபத்திரம் உள்ளவர்கள் முழுவதுமாக மருத்துவரை டெஸ்ட் செய்யாமல் சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி தரும். பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்வதும், வேற்றுமொழியின் மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைப்பதும், கூட்டு தொழிலில் இருப்பவர்களை தனியாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும்
இந்த விகாரை ஆண்டில் நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு. மேலும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் செய்வதும், பசுனை கொடுப்பதும், புற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து கோளர் பதிகத்தை படிப்பதும், மதுரை மீனாட்சி சுந்தரேசர் படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் தீபம் ஏற்றுவதும், யோகமும் அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம், புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு செல்வதோ அல்லது கடல் கடந்து இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோயிலுக்கு செல்வதும், புதன்கிழமை அசைவித்து தவிர்த்து கொள்வதும், கடகராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் எல்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பரிகாரம். கடக ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்கள். இந்த விகாரி வருடத்தில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசியானது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே மிக மிக சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆண்டாக காணப்படுவதுடன், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் நினைத்த ஒரு பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவது, அதாவது அரசியலில் காணாத போனவர்கள் கூட லைம் லைட் வருவதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ஏற்கனவே நொடிந்து போனவர்கள், கடனால் பாதித்தவர்கள் எல்லாம் இந்த ஆண்டிலிருந்து கண்டிப்பாக அதெல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சொத்துக்கள் முழுகி போனவர்கள் கூட அந்த சொத்தை மீட்டு மீண்டும் தொழில் தொடங்கக்கூடிய ஆச்சரியமான அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை கடகத்துக்கு, அதாவது சிம்மத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கக்கூடிய ராகுவானவர் நிச்சயமாக 11 இடத்திலிருந்து பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவார். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், புத்திர அதாவது பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்துகள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், பிள்ளைகளுடைய பழக்கத்தில் மிக மிக பிள்ளைகள் ஆணாக இருந்த பிள்ளைகள் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்கள் விஷயத்திலும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களை அரவணைத்து கொண்டு கோபதாபப்படாமல் உங்களோட கஷ்டங்களை பொறுமையாக சொல்வது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தியான மார்க்கம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு, தெய்வ சன்னிதானத்திற்கு அடிக்கடிக்கு செல்வது, மகான்களை தரிசனம் செய்வது, சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதெல்லாம் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் மிகப்பெரிய அந்யோன்யத்தை நீங்கள் தான் விட்டு கொடுத்து ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவதை கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் கஷ்டமும் நஷ்டமும் சங்கடமும் ஏற்படும் என்பதனால் பிள்ளைகள் விஷயத்தை தவிர மற்ற விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு யோகமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த விகார வருடத்தில் காலாஸ்திரிக்கு ஒரு முறை சென்று விட்டு வழிபடுவதும், பசுனை கொடுப்பதும், வெள்ளை வகை இனிப்புகள் என்று சொல்லக்கூடிய கவுஸ் மில்க் பேடா என்று கிடைக்கும் அதை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதும், கொடிமர நமஸ்காரம் செய்வதும், காலஸ்திரி பகவான் சிவனையும் அம்பாளையும் மனதார பிரார்த்திப்பதும், யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, அத்துடன் ஒரு புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் தன்னிதானத்திற்கு செல்வதும், பசுனை கொடுத்து கோவிந்த நாமாவளியை உச்சாடனை செய்வது ஏற்றத்தையும் வார்த்தைகள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்க சார். அடுத்ததாக இந்த விகார வருடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு விஷயத்தில் மிக கவனம், இருக்கின்ற உத்தியோகத்திலோ இருக்கின்ற படிப்பையோ விட்டுட்டு வேறு செல்வோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று தவறான முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீர்கள். ஏற்கனவே இன்னொரு இடம் கிடைத்த பிறகுதான் இருக்கிறதை விட்டுவிட்டு அதற்கு செல்வது உத்தமமான பலனை தரும். அது கோபதாபத்துடன் எல்லாம் யாரையாவது பிடிக்கவில்லை என்று டக்கு டக்கு என்ற தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் தயவுசெய்து இந்த வருடத்தில் மிக கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பெற்றோர் பெரியவருடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம், கண்டிப்பாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகள் குறையாமல் பார்த்து கொள்வதும், விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பதும் நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் எல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் மருத்துவமனையில் தான் உங்கள் வித்தைகளை பார்க்க வேண்டி வரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற அனைத்து விஷயத்திலும் நிதானத்துடன் இருந்தாலே இந்த விகாரி வருடத்தில் சகல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படும். இரத்தத்தில் ஏற்படக்கூடிய நோய் உபத்திரங்கள், இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், கொழுப்பல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ள கன்னியாராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம், வேர்வை வரக்கூடிய பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலம் தரும். மனம் உறுநிலை இல்லாமல் கோபதாபத்துடன் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் சஞ்சலம் படுவதும் இருக்கின்றவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதெல்லாம் ஏற்படும். தயவுசெய்து விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது கன்னியாராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்குன்ற சுபகாரியத்திற்காக கடன் அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் உங்களாலே நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படும். திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேற்றுமொழி நாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேற்று நாட்டில் இருப்பவர்கள் மட்டும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். மற்றபடி எல்லா விதத்திலும் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மேலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு நான் சொல்வதை போல் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். சுப செய்திகள், சுப விஷயங்கள், சுப விரயங்களுக்கு கடன் அமைப்பு பெற்றாலும் அது நன்மை என்பதனால் சந்தோஷமாக பெறுங்கள். மேல் மக்களை சந்திப்பது, சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்களை தரிசிப்பது போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஆசுவாசப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரமாக திருச்சி ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்வதும், எந்த நாளாக இருந்தாலும் காலையில் 5 மணிக்குள் ரங்கநாதர் சன்னிதானத்துக்கு சென்று பொறுமையாக நின்று வழிபாடு பண்ணுவதும், கருடனை தொழுதுட்டு அனுமனை தொழுதுட்டு ரங்கநாதரை தொழுவதும், மற்ற கிரகங்களெல்லாம் தொழுவதும், சக்கரத்தாழ்வரை தொழுவதும், கொடிமரத்தில் நமஸ்காரம் செய்வதும், 33 எண்ணிக்கையில் பிரசாதத்தை வாங்கி கொடுப்பதும், ரங்கநாதர் படத்தை வீட்டுக்கு வாங்கின்னு வந்து தினமும் தீபம் ஏற்றுவதும், எப்பொழுதும் சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அனுமன் கோயிலுக்கு சென்று அமர்ந்து விட்டு வருவது இந்த விகாரி வருடத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவை பன்மடங்காக உயர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள். கன்னி ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த விகார வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலிருந்து நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, எல்லாத்திலும் காப்பாற்றக்கூடிய அணுக்கு பெரியளவு யோகத்தை தரும். அரசியலில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த விகாரி வருடம் ஏற்படுவது, உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களெல்லாம் உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடையக்கூடிய ஆண்டாகவும் இது காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சமூகத்தில் மிக பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்களாக துலா ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பணங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் பெறக்கூடியவர்களாக காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். காது மூக்கு தொண்டை, சளி தொந்தரவு, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயங்களில் பாதித்துள்ளவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கால்சியம் டெஃபிஷியன்சி, மினரல்ஸ் போன்ற பிரச்சனைகள், ஹார்மோன் குறைபாடுகள் துளாராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். 40 வயதை கடந்த துளாராசிக்காரர்களுக்கு அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள மூட்டு பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் தேக ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் உங்களால் குடும்பத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சுபகாரியங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்ற முடியும். அசையா மசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். இருக்கின்ற வீட்டை விட்டு பெரிய வீட்டுக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படுவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் தொலைதூரத்தில் நன்மைகள் அனுகூலங்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் சேரக்கூடிய பிராப்தங்கள், சிலர் குடும்பத்தாருடன் வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகுறதுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்தவர்கள் அதற்குண்டான யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது மிகப்பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் அனுகூலங்கள் துலாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும்.
விடுபட்டு இந்த தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். சுய தொழில் அமைப்புக்கு சிலர் செல்வார்கள், உத்தியோகம் உத்தியோகத்திலலாம் இருந்தவர்கள் அந்த உத்தியோகத்தை தைரியமாக ராஜினாக பண்ணி வியாபாரம் மற்றும் உங்களுக்கு பிடித்த பெரிய அளவு இண்டஸ்ட்ரியெலாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு ஏற்படுவதும், அதுக்கு குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உறவினர் ஆசைகள் ஏற்படுவதும், எதிர்பார்த்த கடனமைப்பு கிடைப்பதெல்லாம் டக்கு டக்குன்று நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக அனுகூலமாக செய்யக்கூடிய பரிகாரமாக காணப்படுவது நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயருக்கு முன்பாக நரசிம்மரை தரிசனம் செய்துட்டு நரசிம்மர் சன்னிதானத்தில் நீங்கள் பிறக்கின்ற வந்த பிறந்த நட்சத்திரத்திற்கு பானகத்தை பணம் கட்டி விநியோகம் செய்யுமாறு அங்கு ரசீட் போட்டுக்கொள்வதும், பிறகு நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதும், ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் பசுனை கொடுத்து மனதார தீபமேத்தி மனதார பிரார்த்தனை செய்வதும் வேண்டுதல் செய்து கொள்வதும், நாமக்கல் ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் தீபமேத்தி கொண்டு வருவது சகல விதத்தில் ஏற்றங்களும் அனுகூலம் தரும். மேலும் எப்பொழுது முடிந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய்க்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான பரிகாரம். துலாம் ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள், கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், கௌரவங்கள் ஏற்படுவது, எந்த தொழில் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மன அழுத்தம் மட்டும் அதிகமாக ஏற்படும். இடமாற்றம் வருதோ வீடு மாற்றம் வருதோ உத்தியோக மாற்றம் வந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வது விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இது காணப்பட்டாலும் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். இதமான வார்த்தை தேன் தடவை வார்த்தை இந்த விகாரி வருடத்தில் உங்களை மேன்மை அடைய செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். சிறிதளவு கோபப்பட்டாலும் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுப்பிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எனவே மறந்து கூட கோபத்தை பண்ணாமல் பேசுவது நன்மை. குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வெளிவிட்டாரமாகட்டும் இளம் வயதினர்களாகட்டும் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக சளி தொந்தரவு மிகப்பெரிய அளவுக்கு யோக பிரச்சனைகளாக காணப்படுகிறது. கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் இடது பக்க தேகாரிக்கும், இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை எடுப்பதுடன் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது வருட ஆரம்பத்திலே சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றம் கிடைத்தாலும் பதவி உயர்வுடன் இடமாற்றம் கிடைப்பது, நீண்ட நாட்களாக பண வரத்து கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அரசு துறை அரசியல் துறையில் ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுது. பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மனதில் சந்தோஷமும் இனப்புரியாத ஒரு நம்பிக்கையும் ஏற்படும். உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் என்று அதிக பயணத்திற்கு ஆட்படக்கூடிய ராசிக்காரர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது பெரிய அளவு சங்கடமாக இருந்தாலும் அந்த பயணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த விகாரி வருடத்தில் நன்மைகள் அதிகரிப்பதற்கு எதிரிகள் பலம் குறைவதற்கு கடன் அமைப்பு குறைவதற்கு பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியுடைய ராஜ அலங்காரமான மாலையில் கிடைக்கக்கூடிய தரிசனத்தை தரிசனம் செய்வதும் அந்த ராஜ அலங்காரம் முடிந்த பிறகு அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய சிரஸ் விபதி என்று முருகருடைய தலையில் வைத்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த விபதியை வாங்கி கொண்டு நல்ல விபதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொள்வதும் பழனி முருகருடைய படத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை பொற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வர வர விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் முருகரும் அம்பாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் ஏற்கனவே ஜென்மசனியில் கேதுவும் சஞ்சாரம் அதிச்சாரமாக குரு வீற்றிருக்கின்ற சமயத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு எல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அனாவசிய வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் அடிவயிற்றிலிருந்து கழிவுகள் போகின்ற இடம் மூட்டுக்கள் பாதமறை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் வைவதோ
கோபப்படுவதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் இருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்திலும் சிறிய அளவு சண்டை சச்சரவு பெரிய அளவு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படும். சட்ட சிக்கல் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டு விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தாருடன் நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். கடன் அமைப்புகள் அதிகமானாலும் அது சுபவிரய கடனாக காணப்படுவது மனதுக்கு சந்தோஷம். புதிதாக ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் கண்டிப்பாக கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அது முறிந்தாலும் பரவாயில்லை, யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். உங்களால் முடிகின்ற உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்கள். முடியாதது தெய்வதாட்சணை இல்லாமல் முடியாதது என்பதை முகத்தில் அடித்தாப்போல் சொல்லிவிடுவது தனுசுக்கு ஏற்றமும் அனுகூலம் தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படும். சோம்பல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் சங்கடத்தை நிவர்த்தி ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக விகாரி வருடம் காணப்படுவது மனதில் இனம் புரியாத சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தும். சுபகாரியத்தில் உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் சுபகாரியத்துக்கு முன்பாக குலதெய்வத்துக்கு மனம் குளிர வைப்பது தனுசுக்கு அந்த சுபகாரியத்தில் ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது சகல் விதத்தில் ஏற்றும். கேளிக்கை, தேவையில்லாத பயணங்கள், துக்க பயணத்திற்கு உடனடியாக குடும்பத்தாருடனெல்லாம் கிளம்பாமல் தனித்தனியாக கிளம்புவது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். நிதானத்துடன் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் சகல விதத்தில் கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். தெய்வ மார்க்கம் அடிக்கடிக்கு ஏற்படும் கேதுவின் சஞ்சாரத்தால் சந்தோஷமாக சென்று விட்டு வாருங்கள். சிலருக்கு தெய்வ பரிகாரங்கள், தெய்வ பரிகார ஸ்தலத்துக்கு செல்வது, தொலைதூர பயணங்கள் செல்வது, மலை ஸ்தலத்துக்கு செல்வதெல்லாம் மனதில் சந்தோஷமும் புதிய ஒரு உத்வேகமும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமைகளை பெரிதாகாமல் பார்த்து கல்வதும் கோபம் ஏற்படும். அதிகமாக கணவன் மனைவி சண்டைகளுக்கு அதிகமான காரணமாக இந்த விகாரி வருடம் இருப்பதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் ஒரு குறைபாடும் வராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதும் எல்லா காரியங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கும் தனுசுக்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரர் நாம் அடிக்கடிக்கு என்று சொல்லக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதும் அங்கிருக்கின்ற எல்லா தெய்வத்திற்கும் பசுனை ஊத்துவதும் பசுனையை சேர்ப்பதும் பசுனையை சேர்த்து விட்டு சனி பகவானுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயை சேர்ப்பதும் ஒரு கிலோ விபூதியை வாங்கி சனி பகவான் பாதத்தில் கொடுத்து குருக்கள் இடத்திலிருந்து எடுத்து கொடுக்குமாறு கேட்டு அதை பத்திரமாக வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்துவதுடன் ஒரு திங்கக்கிழமையும் பக்கத்தில் இருக்கின்ற சிவாலயத்திற்கு வில்வ இலையை கொடுப்பதும் நரசிம்மர் தரிசனம் செய்வதும் எந்தவித பாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆண்டை இந்த பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள். தனுசு ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்ததா மகர ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி சொன்னீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த விகாரி வருடத்தில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வரிசையில் வருபவர்கள் மகர ராசிக்காரர்கள். எனவே வருட ஆரம்பத்திலே எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். ஏழரை சனி காணப்படுவதனால் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், தலைவலி சம்பந்தப்பட்டது, கண்களை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். தூக்கமின்மை மட்டும் சிறிது கவனமாக, சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் என்று சிஸ்டத்திலே உட்கார்ந்திருந்து தலைவலியும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தையும் வரவழைத்து கொள்ளாமல் இருந்தாலே போதும். அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு தான் இந்த விகாரி வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, உத்தியோகம்,
தொழிலமைப்பில் தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள் தேடி வருவது, படிப்பு தடைகளிலிருந்து மாறி திருப்பி மீண்டும் படிப்பு சேர்ந்து அதை சரியாக முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, இளம் வயதினர்களுக்கு டக்கு டக்குன்ற நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள், நீண்ட தூரம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், கடல் கடந்து செல்ல முடியவில்லை என்று படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் வருத்தப்பட்டவர்கள், அடிக்கடி எப்பொழுது கேட்டாலும் ஃபாரினில் இருக்கிறேன் என்று நீங்கள் பெருமையாக சொல்லிக்கூடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள், உங்களுடைய தசாபுத்திகள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அரசியலில் இருப்பவர்கள் கலைத்துறையினர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரமாக காணப்படுகிறது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் தயாராக இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். சோம்பல் சனியால் ஏற்படும். அந்த சோம்பலை அறவே தவிர்த்து தினமும் இஷ்டப்பட்ட தெய்வத்தின் படத்தின் முன்பாக எழுந்துவிட்டு அந்த படத்தில் முழித்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் கிடைக்கும். சுபகாரியங்கள், சுபவிரயங்கள், டக்கு டக்குன்ற நல்ல விஷயங்கள், தடைப்பட்டிருந்த சுப செய்திகள் எல்லாம் ஒன்றன் பெண் ஒன்றாக வருவதுடன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல விஷயங்களையும் விரைவிலே பார்க்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரர்கள் காணப்படுவதும், மேலும் இந்த விகாரி வருடத்தில் வருட ஆரம்பத்திலே ஆலங்குடி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்துக்கு ஒரு முறை செல்வதும், அங்கே இருக்கின்ற சிவன் அம்பாளுக்கெல்லாம் பசுனை கொடுப்பதோடு சேர்ப்பதுடன் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய கல்லாலான மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்ற சிவனின் அவதாரத்திற்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வாங்கி கொண்டு நல்ல விபூதியுடன் கலந்து வைத்து கொள்வதும், அடிக்கடிக்கு முடிந்த அளவுக்கு அனுமனை பிரார்த்திப்பதும், முடிந்த அளவுக்கு வேளக்கிழமையில் சென்று அனுமனை தரிசனம் செய்வதும், எல்லா விதத்திலும் சங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு ஏழரை சனியின் பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக விகார வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெறுவதற்குண்டான உத்தரவை ஏற்படுத்தி தரக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் பார்க்கின்ற சமயத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது கும்பத்திற்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். வண்டி வாகன மாற்றங்கள் நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டிருந்தால் இந்த விகார வருடம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சித்திர மாதத்திலே டக்கென்று மாற்றிக்கொள்வது சகல விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பு, பெரிய தொழில் அமைப்பு, அரசியலில் இழப்புகளை ஏற்படுத்திய கும்பராசிக்காரர்கள் மீண்டும் அதில் வந்து ஏறி அமர்ந்து உட்கார்கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, உத்தியோக பிராப்தங்கள், கலைத்துறையினர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம் ஏற்படுவது, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் உத்தியோக நிமித்தமாக கடன் அமைப்பால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து பழைய கஷ்டங்களை எல்லாம் பணமாக வைத்து மீண்டும் வாழ்க்கையில் வெற்றி படிகளை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதெல்லாம் கும்பத்திற்கு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகள் குறையாமல் பார்த்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்வதும் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் கும்பத்திற்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி நிச்சயமாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பலர் அதை கடைபிடிப்பதும் அதை தலையாய் செய்து முடிப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக காணப்படுகிறது தான் இந்த விகாரி வருடம். கும்பராசிக்காரர்களுக்கு இடது பக்க தேகாரைக்கும் சளி தொந்தரவு, சுவாசத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், கழுத்து பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நாளை நல்ல ஆண்டை சரியாக பயன்படுத்தி கொள்வதோடு யாரையும் பழி வாங்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று கணக்கு போட்டிருந்தால் பெரிய அளவு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் மற்ற விஷயத்திலெல்லாம் ஈடுபடாமல், மற்றவர்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இல்லாமல், உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஏற்றம். தொட்டது தொடங்கும் உத்தியோகம், தொழில், அரசியல், வியாபாரம், கலை படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும்
அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஆண்டுதான் இந்த விகாரி வருடத்தினுடைய அற்புதமான ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தில் நாம் அடிக்கடிக்கு சொல்வோம், பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முதல் நரசிம்மராக சிங்கர்குடி நரசிம்மர், அடுத்ததாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பூவரசங்குப்பம் நரசிம்மர், அதுக்கு அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய பரிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரே நேர்கோடு மூன்று நரசிம்மர்களையும் தரிசனம் செய்வது பெரிய அளவு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பசுனை மட்டும் கொடுத்து அர்ச்சனை செய்வது சகலவித தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும், திருஷ்டிகளை நிவர்த்தி செய்யும், சத்ருக்களிலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும், அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் வரவைத்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அருகில் உள்ள பைரவர் சன்னிதானத்தில் சென்று பசுனை தீபம் ஏத்த ஏத்த யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் நிச்சயமாக ஏற்படும் விகாரி வருடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கடைசி ராசியான மீன ராசியோட பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி சொல்லுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் இந்த விகாரி வருடத்தில் நன்மைகள் அதிகமாக அடையக்கூடிய ராசிக்காரர்கள் என்றதுனால் சந்தோஷமாக இந்த வருடத்தை வரவேற்பது உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் மட்டும் பெரிய அளவு முதலீடுகள் விஷயத்தில் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்துட்டால் போதும். குடும்பத்தில் உள்ள இரத்தபந்த உறவுகள் பெரியோர்கள் அவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம், அவர்களுடைய தேகாரைக்கும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தில் மட்டும் கோபதாபப்படுவதை தவிர்த்து கொண்டு பொறுமையாக கடைபிடிங்கள். சிறிது நஷ்டம் வந்தாலும் அதை எடுத்துக்கொண்டால் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். இள வயதினர் சார்ந்தவருடைய காதல் மற்ற விஷயங்கள் திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஆண்டாக இது காணப்படுகிறது. டக்கு டக்கு என்ற சுபகாரியங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது, சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் ஏற்படுவது, மகான்கள் தரிசனம் ஏற்படுவது, யாத்திரைகளுக்கு தள்ளி கொண்டு போன யாத்திரைகளெல்லாம் டக்கு டக்குன்ற முடிவதெல்லாம் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகம் தொழிலமைப்பு வியாபாரத்தில் அபிவிருத்திகளுக்கு தரையில்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். கூட்டு தொழிலிலிருந்து கூட தைரியமாக சிலர் வந்து தனிப்பட்ட தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். தடைப்பட்டிருந்த பதவிகள் தேடிவிடக்கூடிய பிராப்தங்கள் அரசு துறையிலாகட்டும் தனியார் துறையிலாகட்டும் உங்களுக்கு இக்கட்டு செய்து கொண்டிருந்தவர்கள் விலகி செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் யோக பலனை தரும். புது கடன்கள் பெற்றாலும் அது வீடுக்காகவோ வண்டி வாகனத்திற்காகவோ வீடை இடித்து கட்டுவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ என்று சுபகவிரியத்திற்காகவே நிச்சயமாக ஏற்படுவது மீனத்திற்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. திருமண தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆண்டாக காணப்படுவதனால் தள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்காதீர்கள். டக்கு டக்கு என்று சுபகாரியத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் முடித்து கொள்வது மீனத்திற்கும் யோகம், மீனத்தை சார்ந்தவர்களுக்கும் யோகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தில் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தை பெறுவதற்கு மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு முறை கற்பக விநாயகர் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார்பட்டிக்கு செல்வதும் அங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு மனமோந்து அபிஷேகம் பிளஸ் தங்க கவசத்தை பணம் கட்டி அதை கண்குளிர பார்த்துவிட்டு அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வீட்டில் நல்லா காய வைத்து அந்த விபூதியை வைத்து கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டியுடைய ஒரிஜினல் விநாயகர் தங்க கவச படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர வர சகல விதத்தில் சகல தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் தொழிலமைப்பில் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதற்கு அடிக்கடிக்கு அருகில் உள்ள பெருமாள் தாயாருக்கு பசுனை கொடுத்து வெண்மலர்களை கொடுத்து கொண்டு வர மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் அஷ்டலட்சுமி கடாட்சம் எளிதில் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படுவது விசேஷம். குடும்பத்தில் உள்ள பெற்றோருடன் மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2019 பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்குரிய பலன்களையும் பரிகாரங்களையும் பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த இனிய விகாரி தமிழ் புத்தாண்டில் எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் ஒவ்வொருத்தரும் இனிதாக பெறுவதற்கு எல்லா வல்ல என் குருநாதரான ஸ்ரீ ராகவேந்தர் வணங்கி உங்களுக்கு அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுதல் செய்து கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.